வணக்க மக்களே, நான் உங்கள் கிராமம் சுற்றும் ஒருவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமம் என்னென்னா ராயபாளையங்க. வாங்க இந்த ஊருக்குள்ளே போவோம். இந்த ஊருக்குள்ள என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது மற்றும் இங்கே என்னென்ன தேவைகள் இருக்குன்றதை மூத்த குடிகிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க ஊருக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நம்ம கிடையாது. மறந்துடாதீங்க மக்களே. வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம ராயபாளையம் வந்திருக்கோம். ராயபாளையத்தில் சில விஷயங்களை நான் கேட்டு தெரிஞ்சுருக்கேன். அது வாங்க நாங்கள் ஒவ்வொன்றா எடுத்து சொல்கிறேன். அது போக இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா, நம்ம திருமங்கலத்திலேருந்து ராஜபாளையம் தென்காசி போகக்கூடிய ஒரு ரோட்டில், மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க. அதையும் நான் சொல்ல பதிவு பண்ணுறேன். அடுத்ததாக வந்து நம்ம இந்த ஊரில் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுருக்கேன். வாங்க ஒவ்வொன்றா சொல்கிறேன். முதல் விஷயம், இந்த ஊருக்கு பஸ் வசதி. பஸ் வசதி வந்து பரவாயில்லைங்க. ஏன்னா இது வந்து ஓரளவு மெயின் ரோடில் அமைஞ்சிருக்கிறதால பரவாயில்லாமல் பஸ் வசதி இருக்குது. அதையும் நான் சொல்ல விரும்பிக்கிறேன். அடுத்ததாக வந்து தண்ணி வசதி வந்து பரவாயில்லைங்க. தண்ணி வசதி நல்லா தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி ரேஷன் கடை கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் அங்கே இருக்குது. மக்கள் வந்து தேவையான பொருட்களை வாங்கிட்டு தான் இருக்காங்க, அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதேமாதிரி பஸ் வசதி வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்குதுங்க. ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போக வேண்டியதாக இருக்குது. அதான் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடிக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் நம்ம சொல்லணும் பஸ் வசதியை பொறுத்தளவு. அதேமாரி குளம், ஏரி, கம்மாய் அந்தமாரி சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் பார்க்கல. ஆனால் இங்கே வந்து நம்ம தண்ணி வைகாத தண்ணியை யூஸ் பண்ணி விவசாயம் நடந்துகிட்ருக்கு. விவசாயம் வந்து இங்கே நெல், பருத்தி, அதே போல் வாழை, தென்னை இந்தமாரி விவசாயங்களை பண்ணிகிட்ருக்காங்க இங்கே இருக்கிற மக்கள். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் இவங்க போகணுன்னா திருமங்கலத்தை தான் அணுக வேண்டியிருக்கு. அதேமாரி ரோந்து வராங்களான்னு கேட்டிருந்தேன். ரோந்து வராங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு ரோடு வசதி பற்றி கேட்கும்போது, ரோடு வசதி வந்து ஓரளவு பரவாயில்லாமல் தாங்க இருக்குது. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ரோடு வசதி கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, இருந்தாலும் அதையும் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊரில் வந்து ஸ்கூலு, காலேஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 5th வரைக்கும் தாங்க இருக்குது. அதுக்கு மேலே இங்கே போய் படிக்கணுன்னா இவங்க வந்து இங்கேருந்து நம்மளுடைய திருமங்கலம் போக வேண்டியது இருக்குது. அது போக இங்கேருந்து திருமங்கலம் போகிறாங்க, மதுரை போகிறாங்க, மதுரை போய் அணுகி ஸ்கூலு, காலேஜு படிக்கிறாங்க. அதேமாதிரி இந்த போகிற டைமிங், அந்த டைமிங் ஏற்ற மாதிரி பஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்து தான் வந்துட்டு இங்கே 100% ஸ்கூலு, காலேஜ் போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 80% போகிறாங்க. ஒரு 20% வீட்டில் வறுமையின் காரணமாகவும், அது போக சில தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறது இந்தமாரி விஷயங்களில் ஒரு 20% பசங்க வந்து ஸ்கூலு, காலேஜை வந்து தவிர்க்கிறாங்க. அது கொஞ்சம் வேதனையான விஷயமாக தான் இருக்குது. அடுத்து தான் வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்னு நம்ம பார்க்கும்போது, ஹாஸ்பிட்டல் கிடையாது. பக்கத்தில் இருக்கிற திருமங்கலத்தை தான் அணுக வேண்டியிருக்கு. அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர், கொஞ்சம் ஆத்திரம் அவசரம் போது கொஞ்சம் கஷ்டமான ஒன்று தான் இருக்குது ஹாஸ்பிட்டல் வசதி. இங்கே வந்துட்டு 100 நாள் வேலை வந்து பரவலாமல் போயிட்டு தான் இருக்குது. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊரில் பிரதான கோயில்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மாரியம்மன் கோயில் இருக்குது, அம்மன் கோயில் இருக்குது, அதுபோக விநாயகர் கோயில், சிவன் கோயில், இந்தமாரி கோயில்கள் இருக்குது. திருவிழாக்களும் நல்லா அந்தந்த மாதங்களில், வைகாசி, புரட்டாசி இந்தமாரி மாதங்களில் வந்துட்டு திருவிழாக்கள் நல்லா சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததான் வந்து இந்த ஊருக்கு முக்கியமான விஷயங்கள்னும் போது, ஆஸ்பத்திரி வசதி, ஸ்கூலுக்கு போகிற பசங்களோட எண்ணிக்கையை நம்ம கூட்டணும், அது போக இங்கே இருக்கக்கூடிய ரோடு வசதி, அது போக இங்கே இருக்கக்கூடிய பஸ் வசதி. பஸ் வசதி கொஞ்சம் உள்ளேருந்து வர வேண்டியதால் பஸ் வசதி கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இந்தமாரி விஷயங்களை நான் வந்து இந்த ஊருக்கு தேவைகள்னு பதிவு பண்ணுறேன். அது போக இந்த ஊரில் முக்கியமான தேவைகள் என்னென்னா, இங்கே இருக்கிற மக்களோட வாழ்க்கையோட பொருளாதாரத்தை உயர்த்தணும், அது போக இங்கே இருக்கிற பசங்களோட அடுத்த லெவலுக்கு எப்படி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும், நம்ம எப்படி படிக்கணும், நம்ம வாழ்க்கையை எப்படி முன்னேறணும், நம்ம வாழ்க்கையில் என்னென்ன சாதனைகள் நம்ம செய்ய போகிறோன்ற தெரியாமலே எத்தனையோ மக்கள் தன்னோட பிள்ளைகளை வளர்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அட்வைஸை நம்ம கொடுக்கணுங்க. ஏன்னா அவங்க தான் வருங்காலம், அந்த ஊரோட ஒரு வருங்கால சொத்தே அதுதான். அவங்கள வந்து நம்ம நல்லபடியாக ஒரு லெவலுக்கு நம்ம கொண்டு போகணுங்க. நிறைய பேர் ஆர்வம் இருக்குது, ஆனால் அது எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல. அது நான் மட்டும் நினச்சா பண்ண முடியாதுங்க, நம்மன்னு நினச்சா தாங்க பண்ண முடியும். நீங்கள் முடிஞ்ச அளவு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்தமாரி கிராமங்களுக்கு போங்க. இந்த கிராமங்களுக்கு போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு பொருளாதாரத்தை எப்படி ஏற்றணும், நம்மளோட வாழ்க்கையோட பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்தணும், அதுக்குண்டான அட்வைஸ் பண்ணுங்கள். ஒரு கேம்ப் மாரி ரெடி பண்ணி அவங்களுக்கு ஒரு இதுமாரி பயிற்சி மாரி கொடுங்க. அது போக இங்கே இருக்கிற பசங்கள், ஸ்கூலு பசங்களுக்கு அவங்களோட படிப்பை எப்படி படிக்கணும், எப்படி படித்தா எப்படி வேலைக்கு போகலாம், எப்படி இந்த நம்ம வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், இந்தமாரி ஒரு கேம்ப் மாரி ரெடி பண்ணி அவங்களுக்கும் சில பயிற்சிகள் கொடுத்தோம்னா அது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா நான் என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் இந்தமாரி ஊடகம் மூலியமாக நான் உங்களுக்கு வந்து வெளிப்படுத்துகிறேன். இதுமாரி உங்களால் முடிஞ்ச விஷயங்களை இதை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச விஷயங்களை இந்த ஊருக்கு பண்ணுங்கள். இது பண்ணிங்கன்னா நீங்கள் தாங்க கண்டிப்பாக கடவுள். ஏன்னா இந்த ஊர்கள் எல்லாம், கிராமங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
நம்மளோட முன்னோர்களை தான் கடவுளாக கும்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு காலத்தில் இந்த ஒரு 10 வருஷமோ 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் அந்த ஊருக்கு கடவுளாக இருப்பீங்க. மறந்துடாதீங்க, கண்டிப்பாக இந்தமாரி கிராமங்களுக்கு போங்க.